அன்பு தமிழ்நெஞ்சங்களே, இன்று தினமொரு தகவலில் நம்ம பார்க்க போகிறது ஜம்பி பேரழிவு, உலகளாவிய பஞ்சம், உலகப்போர் துவங்குவதற்கு ஒரு பெரிய தலைவர் தான் காரணம் அப்படின்னு பல விஷயங்களை பல வருஷத்துக்கு முன்னரே கணித்து எழுதி வச்ச பிரெஞ்சு தீர்க்கதரிசி நோஸ்ட்ராடாம்ஸை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 2021 எப்படி இருக்கும் அப்படின்றத அவர் கணித்து வச்சுருக்காரு. அப்போவே அதை பற்றினும் தகவல் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுப்போம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெட் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தினம் தினம் நான் அனுப்பக்கூடிய தகவல் உங்களை வந்து சேரும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனை கொடுங்க. இப்போ பதிவுக்கு போவோம். யார் இந்த பிரெஞ்சு தீர்க்கதரிசி? இவர் வந்து பார்த்திங்கன்னா நோஸ்ட்ராடாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 465 ஆண்டுக்கும் முன்னரே தனது வந்து புத்தகத்தில் வந்து லெனின் தீர்க்க தரிசனம் அப்படின்ற எதிர்காலத்தை கணித்து ஆயிரக்கணக்கான கணிப்புகளை செய்தவர். அவற்றில் வந்து ஏராளமானவை வந்து ஏற்கனவே நிறைவேறியிருக்கு. நோஸ்ட்ராடாம் வந்து டிசம்பர் மாதம் 1503 வந்து பிறந்திருக்காரு. இவர் வந்து 932 நான்கு வரி கவிதையில் மனித குலத்தோட எதிர்காலத்தை ஆயிரக்கணக்கான கணிப்புகளை செய்தவர். அதில் பல விஷயங்கள் வந்து நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அதில் வந்து முக்கியமாக சொல்லணும்னா ஹிட்லரோட எழுச்சி, முன்னாள் அதிபரான ஜான் கென்னடி வந்து படுகொலை செய்யப்படுவார், அப்புறம் வந்து 2011 9 மாதத்தில் பயங்கர தீவிரவாதிகள் தாக்குதல் நடந்து அதில் ரெண்டு அண்ணந்தம்பிகள் கிழிக்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு கணிப்பு, இந்த மாதிரி பல விஷயத்தை வந்து கணிச்சிட்ருக்காரு. அவர் 3797 வரைக்குமே பல விஷயங்களை வந்து கணித்து எழுதி வச்சுருக்கார். ஸோ அவர் கணித்து வச்சதுலேருந்து 2021 நோஸ்ட்ராடாமஸ் பார்வையில் எப்படி இருக்கும், ஒரு ஜம்பி அப்போகாலிஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா ஒரு பெரிய தீ நோயின் வளர்ச்சியை குறிக்கிறது. இதில் பாதிக்கப்பட்டவங்க பாதி இறந்தவர்களாக இந்த நோய் ஆக்கும்னு சொல்கிறாரு. அவள் கொள்ளை அசுரன், உலகம் முழுவதையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவாள். இது மட்டும் இல்லாமல் தந்தைகள் மற்றும் தாய்மார்களை எல்லையற்ற துயரத்தில் இறந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறாரு இவர். அது மட்டும் இல்லாமல் 2021 வந்து மழை, ரத்தம், பால், பஞ்சம், எஃகு மற்றும் பிளேக் அப்படின்னு சொல்லப்படுற எல்லா விதமான சிக்கலுக்கும் உலகம் தயாராகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை உறுதிப்படுத்துகிற மாதிரி ஐக்கிய நாடு சபை 2021 கொரோனா வைரஸ் தொற்று நோயை தொடர்ந்து உலகை பேரழிவுக்கு தரும் உலகளாவிய பஞ்சத்தை குறித்து விலாவரியான ஒரு அறிக்கையை ரீசண்டாக சமர்ப்பிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சூரிய புயல்கள் மற்றும் விண்கல வேலை நிறுத்தத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 இன்ட்டு மார்க் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காராம். இதில் வந்து என்ன தான், வானத்திலிருந்து தீப்பொறிகள் நீண்ட பாதையில் வந்து விழும், அது நெருப்பால் இருக்கும், இதால் வந்து சிறு சிறு கோள்கள் பூமியை தாக்கக்கூடும்னு அதுக்கு பொருள் இருக்குது. இது இல்லாமல் வந்து மேற்கு நாடுகளில் மிகப்பெரிய பேரழிவு ஏற்படக்கூடும்னு சொல்கிறாரு. சாய்வான் பூங்கா பற்றி அவரது குறிப்பு பூகம்பத்தில் அல்லது நிலச்சரிவையை பற்றி குறிக்குது. அடுத்த சுவாரஸ்யமான கணிப்பு என்னென்னா, சிறந்த தலைவரின் மரணம் மூன்றாவது உலகை போற தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ரெண்டு நட்பு நாடுகளுக்கிடையே இது தொடங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இரண்டு சகோதரர்கள் கிழிந்தவர்களாக மாறுவார்கள் அப்படின்னு இதை சூட்சகமாக ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன நண்பர்களே, இவர் கணித்த கணிப்பு எத்தனை உண்மையாக போகுதுன்றது காலம் மட்டும்தான் பதில் சொல்வோம். காத்திருப்போம், நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையில். மேலும் இதே மாதிரி வந்து இன்னொருத்தரும் வந்து இருக்கார். அவர் பேர் வந்து குருட்டு பாபா வங்காவின் அப்படின்னு. இவரும் வந்து உலக பிரசித்தி பெற்ற ஒரு கணிப்பு, அதாவது நடக்க போகிறத ஏற்கனவே கணித்தவங்க. இவங்களும் உலக பிரசித்தி பெற்றவங்க. இவங்களோட கணிப்பு என்னன்றதையும் அடுத்த வாரம் என்னோடய பதிவில் நான் சொல்கிறேன். எது ரெண்டுமே ஒத்துப்போதா எப்படின்றத நம்ம பார்ப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வேறொரு தகவலுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.